உலக தமிழர்களுக்கு அருண் ஸ்டுடியோவின் பணிவான வணக்கங்கள். 12/2 என்னுடைய கல்யாண நாள். அதற்கு நான் என் மனைவி ரெண்டு பேரும் ஒரு பெரிய கோயிலுக்கு போனோம். அந்த கோயிலில் ஒரு தெய்வம்ல 100க்கணக்கான தெய்வங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறது தான் நீங்கள் வீடியோக்குள்ளே வரப்போறீங்க. அந்த வீடியோக்குள்ளே வாருங்கள். அது என்ன கோயில், எப்படி இருக்குது, என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். இது போல் வீடியோக்களை பார்க்கணும்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுக்கு உதவி செய்யணுங்கிற ஒரு முக்கிய மனப்பான்மை கொண்டு எடுக்கப்பட்டது தான் இந்த வீடியோ. அதை பாருங்கள். உங்களுடைய நினைவுகளையும் மற்றவைகளையும் உங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம். அப்பா வந்திருக்காங்க. அப்பா உள்ள வேஸ்ட் பேப்பர் கொடுங்க. வேஸ்ட் பேப்பர், வேஸ்ட் பேப்பர் கொடுங்க. நீங்க கொடுங்கப்பா, அவரு அர்த்தம் தரமாட்டாரு. வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ யூடியூப் சேனல். இந்த தில்லையம்பூர் காப்பகத்தில் வந்து ஒவ்வொரு வருஷமும் நான் பர்த்டேக்கும் மேரேஜ் டேக்கும் கொடுக்குறது வந்து சாரதாக வழிநடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வழிநடத்தும் ஏழைகளுக்கு உணவளிக்கிற பழக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், உங்கள் நேம், செல் நம்பர் சொல்லுங்கள். எனது பேர் நடராஜன். இதான் சொந்த ஒரே இதே தான். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9443010996. 9443010996. நான் உங்கள் பாம்லெட் பார்த்தேன் சார். காலை உணவுக்கு 1000, மதிய உணவுக்கு 2000, மூன்று வேலை உணவுனா சார் 4000 அப்படின்னு போட்டிருந்தாங்க. நான் காலை உணவு கொடுத்துருக்குறேன் என்னுடைய பேருந்து. இதை பார்க்குறவங்க இன்னும் வந்து இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு வந்து அனாதைன்னு சொல்லாமல் இருக்காங்க, சொல்லாமல் ஃப்ரீயாக செய்கிறோம். நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் மன்னர் கணேசன் கூட இங்கே இருந்தாரோ? கணேசன் வந்து இங்கே இருந்தார் முந்தி, அவர் இறந்துட்டார். ஐயர் கணேசன். மேனேஜராகவே இருந்தார். எங்கள் ஊரில் எல்லாரும் அழைச்சிட்டு வெளிநாட்டுக்கெல்லாம் போவார், வெளிநாட்டு போவார். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் சேர்ந்தார் வந்து. நன்றி சார். இதை பார்க்குறவங்க அனைவரும் இந்த தில்லையம்பூர் முதியோர் இல்லத்துக்கு உங்களால் நான் டொனேஷன் கொடுக்கலாம். ரொம்ப குறைந்த தொகையில் பலருக்கு வந்து நன்றி செய்து, அதனால் உங்களுடைய குழந்தைகள், பேரப்பிள்ளைகள், கல்யாண நாள் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் டொனேஷன் கொடுக்குறதுக்கு நீங்கள் அட்ரஸ் கொடுத்தாலே சாருடைய செல் நம்பர் சொல்லும், அங்கேயே பாம்லெட் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் டிடி மூலமாக அனுப்போம், நேரடியாக வந்து கொடுக்கலாம். அந்த ஒரு நல்ல செயலை நீங்கள் செய்யுங்கள்னு சொல்லி செயல் செய்கிறவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். இங்கே 140 பேர் இருக்கிறாங்க. 140 பேர். ஆ, சரி சார். இங்கே வந்து கேஸ்ட் நோப்பார், ரிலீஜியன் நோப்பார், எல்லா ஜாதி, எல்லா மதம், எல்லாம் வரலாம். எல்லா ஸ்டேட்லேருந்தும் இருக்காங்க. ஈவன் கேரளாவில இருந்து கூட வந்திருக்காங்க. நாளைக்கு போட்டீங்க காலையில் போட்டு அப்படிங்கும்போது இது மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கு. அது இவங்க செய்கிற ஆசீர்வாதம் நம்மளுக்கு நல்லது கிடைக்கும்.
நல்ல சந்தோஷமா இருக்கலம்மா. ஏன்னா ஒரு வருஷம் பாக்குறது பார்க்க முடியல, வந்து குடுத்துட்டு போயிருக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் இருக்கு, பொழுதுபோக்கு அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சது. உட்காருங்கம்மா, உட்காருங்கம்மா. ஐயாப்பா வச்சிருக்கீங்க. இதே நிறைய பேர் பார்ப்பாங்க தாத்தா, உங்களுக்கு நல்ல மன்னாடி அம்மா எங்க இருக்கும் வளையம் பேட்டையா நடந்து வர முடியாது, கலாஞ்சி கொட்டா குடுத்துருவாங்க. பெரிய பாடகர் எம்ஜிஆர் போய் பாடி வச்சு லட்சக்கணக்கான அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு. பத்து பேர் ஆடிஷன் காட்டினோம், பத்து பேர் காட்டுறதுல நல்லா ஃபஸ்ட்டு ஆடிஷன். எய்ட்ஸ் பற்றி, எய்ட்ஸ் பற்றி இப்போ நீங்கள் கொரோனா பற்றி காட்டணும். இங்கே வந்துட்டீங்கண்ணே சார், எல்லா பிரச்சனையும் தெரியல. உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையும் எனக்கு இருக்கிறவங்க பூரா நல்லா சந்தோஷமாக இருக்கணும்னு அவரே என் பேச்சுக்கு படிப்புக்கு தர்றேன்னு ஐயாவே உதவி செய்யணுட்டாங்க. அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நீங்கள் இந்த கவலையில் இருந்தாலும் கூட அந்த கவலையில் இருக்க கூட உங்களுக்கு ஐயா செய்யற அது அது மாதிரி ஒரு நாட்டில் உங்கள் நினைப்பாவே பட்டு எல்லாம் நல்லவங்க செய்கிறாங்க, அதனால செய்ய அதுக்கு நல்ல மனசு வேணும். ரூட்டில் உங்களுக்கு புறா அப்படின்னு நிறையா இருக்கு சார். எல்லோரும் ஒன்றுங்க, மீண்டும் நல்லா இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. எவ்வளோ வந்து முதியோர் இல்லத்தில் இவ்வளோ சிறப்பாக இவ்வளோ மக்களை வந்து ஒரு இடத்துல வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குங்க பதையெல்லாம் நாங்கள் சுற்றி காட்டணும். அதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா தான் இங்கே பின்னாடி இருக்கிறது வந்து ஒவ்வொரு நாளும் என்ன சாப்பாடுங்கிற மெனு இருக்குது. இதை செய்வதற்கே ஒரு மனம் வேணும்,
சார் வந்து மனசு மூலம் நல்லா இருக்கணும், நீண்ட காலம் அவருக்கு ஆயுளை கொடுக்கணும், இதன் மூலம் மக்களுக்கு வந்து உதவி செய்வதை பெருமையாக நினைச்சிக்கிறேன். நன்றி சார். நன்றி. இதை பார்க்குற அனைவரும் உங்களுக்கு வந்து தொடர்பு கொண்டு உதவி செய்யணும்னு கேட்டுக்கணும். நன்றி வணக்கம். ரெண்டு பேர் ரிசப்ஷனிஸ்ட் ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. என்ன காப்பி வேணுமா என்ன எல்லாம் உடனே கொடுத்துருக்காங்க. நன்றி நன்றி. பதினாலு செஞ்சு கொஞ்சம் அனுப்புங்க. நாங்கள் செஞ்சு போகிறோம். பசு காப்பாங்கம்மா சார். அது சத்து ஆமா அவ்வளவு சத்து இருக்கு. ஆமா சார். இந்த தமிழ்நாட்டுல உள்ள மாடெல்லாம் ஒரு லிட்டர் ஒன்றரை நாட்டு மாடு ஒரு லிட்டர் மேல கறக்காது. இதே வடநாட்டுலயும் நாட்டு மாடு இருக்கு. அது கொண்ட உள்ள மாடுலயும் அங்கேயும் இருக்கு. அது என்ன அஞ்சு நாலு நாலு மூணு கறக்கும். நம்ம பசுதான் சின்னதா இருக்கும், குறைச்சி கறக்கும். இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் மாடு. ராஜஸ்தான். ஆமா ராஜஸ்தான்ல நாட்டு மாடு. நாட்டு மாடு தமிழ்நாட்டுல உள்ளச்சேரி காங்கேயில. ஆமா சார். அது மாதிரி இங்க வந்து காந்திவீதின்னு பேர் இருக்கு. ஒருத்தர் வாங்கி வாங்கி விற்கிறாரு. அவர்கிட்ட நாங்க வாங்கணும். நம்ம ஜெயந்து ராஜஸ்தான் போய் வாங்க முடியாது. இது அது நல்லது. இப்படி வாங்கி நாலு மணி கறக்குதுன்னா பெரிய ஆச்சு. எதுக்காகனா ஏட்டு மில்க்கு கொடுக்கணும் உங்களுக்கு சத்து உள்ளதா. ஏட்டு மில்க்கு அந்த முதியவர்களுக்கு. ஆமாம். அது நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி இருக்குது, சத்து நிறையா இருக்குது. உண்மையிலே அதை பற்றிய சிந்தனையும் உங்களுக்கு இருக்கிறதுனால இது மாதிரி. அதனால தான் காலையே வந்து ஏட்டு மில்க்கு கொடுக்கணுங்கிற ஆசையில் செஞ்சுட்டு செஞ்சுட்டு நாலு மணி ஏழு கறக்குதுன்னா நாலு மாடே நிறைய கறந்துடும் உங்களுக்கு. ஆனால் மூணு ரெண்டு தான் இப்போ கறக்குது. இப்போ மூணு ரெண்டு. ஆனால் நாலு மூணு கறக்கும்னா இங்கே வந்தால் மூணு ரெண்டு தான் கறக்குது. அஞ்சு கொஞ்சம் தேதி போட வந்து மாடு நிறைய இருக்குது. அடுத்த கண்ணு போட்டு சொன்னால் நாளைக்கு சாப்பிடு. மனிதர் காப்பகத்தில் பசு காப்பகமும் வச்சுட்டியா? ஆமாம். இது இந்த இதுதான் ஒரு ஒன்று ஒன்று சார்ந்து வாழ்றது. நான் நன்றி சார். ஏன்னா இதை பற்றியே சிந்தனை இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே ரொம்ப நன்றி சார். பாக்கெட்டு பாலம் ஒழிக்கணுங்கிற காலத்தில் நீங்கள் அங்கே இதுமாதிரி செய்ய கிளம்பிட்டீங்க. கூட கறக்குறதுனால இருக்கு. இது பராமரிக்கிறதுக்கு ஆளு இருக்கு. நன்றி சார். மீண்டும் பணிவான வணக்கங்கள். அண்ணன் வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கா? இந்த கோயிலை பற்றி தாங்க நான் சொன்னேன். அன்ன சித்திரம் ஆயிரம் வைத்தல், ஆலயம் பதினாயிரம் நாட்டல், அண்ணா யாவினும் புண்ணியங்கோடி, அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்து தெரிவித்தல்ங்கிறது ஒரு முக்கியமான செய்தி. அதே போல் ஆதரவற்ற மனிதர்களுக்கு உதவி செய்கிறதுங்கிறது எல்லோரும் மனசுலையும் வந்துடாது. அது நாங்கள் எங்கள் கல்யாண நாளுக்காக வேண்டி அங்கே கொண்ட ஒரு நன்கொடை கொடுத்தோம். என்னுடைய பிறந்த நாளுக்கு அந்த தில்லையம்பூரில் வந்து எங்கள் நன்கொடை கொடுக்கறது ஒரு வழக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் போய் இந்த மாதிரி முதியோர்களுக்கு செய்யணும்னு நினச்சி செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை நல்லா சிறக்கும். இந்த கோயில் தாங்க உலகத்திலே சிறந்த கோயில். இதுபோல் மக்களுக்கு உதவி செய்கிறது வந்து நம்மளுடைய கடமை. அதை பாசத்தோடு செய்யுங்கள், ஆசையோடு செய்யுங்கள் என்று கூறிக்கொண்டு விடைபெறுங்க. நன்றி வணக்கம். மீண்டும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருண் ஸ்டுடியோ கண்டிதம்பேட்டை. நன்றி வணக்கம்.